இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம், என் பேர் முத்துராமலிங்கம். நான் நெல்லை மாவட்டத்திலேருந்து வந்தவன், நெல்லை மாவட்டம் கிராமத்தில் பிறந்தவன். என் ஊர் சாத்தாங்குளம் பக்கத்தில் பேய்க்குளம் குறுகாலபெரி என் கிராமம். அங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்தேன். 1996 வந்தேன். அப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் பிளாட்பாத்தில் காய்கறி கடை என்கிட்ட முத என்னோடய அனுபவம். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ படிப்படியாக முன்னேறி ஒரு பாதி கடை வாடகை எடுத்தேன், அப்புறம் முழு கடை வாடகை எடுத்தேன். அப்படி நடத்தி இன்றைக்கி என்கிட்ட ஒரு 25 பேர் வேலைக்கு இருக்காங்க. நான் சென்னை ஃபுல்லாக இப்போ காய்கறி சப்ளை பண்ணுறேன், கேட்ரிங் பண்ணுறேன், ஹோட்டலுக்கு பண்ணுறேன், மற்றும் வியாபாரிகளுக்கு காய்கறி கொடுக்குறேன். ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கேன், தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏதாவது நலத்திட்ட உதவிகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நலத்திட்ட உதவி நிறைய பண்ணுறேன். இப்போ வரதாபாயில் கூட ரெண்டு லோடு காய்கறி கொடுத்துருக்கேன். கோயம்பேடுலேருந்து எங்கள் சார்பில் காய்கறி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் நிறைய லைன்ஸ் கிளப் நம்பராக இருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக லைன்ஸ் கிளப் நம்பரு. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர், தென் சென்னை மாவட்ட செயலாளர் என்ன தனபாலன் அண்ணாச்சிருக்காங்க, அவங்க தான் தலைவர். நான் அந்த இதில் மாவட்ட செயலாளராக இருக்கேன், தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருக்கேன். இப்போ இந்த தொழிலுக்கு வரணும்னு எப்படி உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை, நாங்கள் சென்னைக்கு வந்தோம், அப்படியே இருந்தோம். கோயம்பேடு மார்க்கெட்டு புதுசாக திறந்தாங்க. சரி, சும்மா சுற்றி பார்க்க தான் நானும் உள்ளே போனேன். சும்மா ரோட்டில் கோஸ்லாம் போட்டு வெட்டி விற்றாங்க. நாங்களும் விற்றோம், அதில் நல்லா காசு கையில் 2000 ரூபா கிடச்சிது. அப்படியே கண்டினியூ பண்ணதான். இந்த தொழிலுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம தொழில் வேறு. அப்படியே இப்போ பண்ண கண்டினியூ பண்ணதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி பாதி கடை எடுத்தோம் வாடகைக்கு, அப்புறம் முழு கடை எடுத்தோம். இன்றைக்கி நான் நல்லா இதாக இருக்கேன், நிலையில் இருக்கேன். ஒரு 20-25 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. நானே ஒர்க்கிங்கில் இருந்தேன், இப்போ நான் என்கிட்ட 25 பேர் ஒர்க்கிங்கில் இருக்காங்க. இந்த தொழிலுக்கு வரும்போது யாராவது ஹெல்ப் பண்ணாதவங்களா? ஹெல்ப்பு யார் பண்ணால் என் சொந்த மொந்தம் பண்ணாங்களா தான் ஹெல்ப்பு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னா நானாக கற்றுக்கிட்டது தான் எதுவும். யாரும் ரொம்பலாம் ஹெல்ப் பண்ணல, நானாக அந்த தொழிலை கற்றுக்கிட்டது தான் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு பண்ணி இன்றைக்கி என்கிட்ட 25 பேர் ஒர்க்கர் இருக்காங்க. நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக தொழில் பண்ணுறேன். உங்களோட சொந்த ஊர் எதுனா? எந்த வந்து நெல்லை மாவட்டம் சாத்தாங்குளம்னு ஒரு கிராமம் பக்கத்தில், குறுகால் பெரியன்னு கிராமத்துலேருந்து வந்தவன் நான். ஆரம்ப காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் நான் ஒரு கடையில் வேலைக்கு இருந்தேன். அப்புறம் வந்து ஆந்திராவில் இருந்தேன், கொஞ்ச நாள் ஆந்திராவில் இருந்தேன். ஆந்திராவில் இருந்து இந்த ட்ரில்லிங் மிஷினு, கல் கோரிக்கு ட்ரில்லிங் மிஷின் போனோம், அதுதான் அதுக்கு டிரைவராக இருந்தேன். அப்படியே வந்தவன் தான் நான். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். இப்போ இந்த தொழிலுக்கு வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுன்னா? நான் 20 வருஷம் ஆச்சு இந்த தொழிலுக்கு வந்து. கோயம்பேடு மார்க்கெட்டு திறந்தாலும் 20 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கு வரையும் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அன்னதானம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சேவை நிறைய பண்ணிட்டுருக்கேன். நெல்லை மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தசரா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வருவாங்க. அதில் நாங்கள் ஒரு 10 பேர், 10,000 பேர்லேருந்து 12,000 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணுறேன். அது இல்லாமல் ஒரு 1,000 பேருக்கு புடவைகள் அதெல்லாம் கொடுக்குறோம். கால் ஊனம் பண்ணுறவர்களுக்கு 3 சக்கர வாகனம் கொடுக்குறோம். அப்புறம் தையல் மிஷின் ஒரு 10-15 தையல் மிஷின் கொடுப்போம். இது வருஷ வருஷம் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன், ஒரு 10 வருஷமாக. அது இல்லாமல் இப்போ வந்து கஜா புயலுக்கு கூட காய்கறி ஒரு 2 லோடு கொடுத்து விட்டேன். எங்கள் சார்பாக இங்கேருந்து கோயம்பேடுலேருந்து ஒரு 2 லோடு அனுப்பிவிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கோம். அது இல்லாமல் லைன்ஸ் கிளப்பில் நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன், நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் எங்களால் முடிஞ்சது பண்ணிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு. உங்கள் வாழ்க்கையோட ரோல் மாடல் அப்படின்னா யாரும் சொல்லு? என் வாழ்க்கையோட ரோல் மாடல்னால் என் ஒய்ஃப் தான். அதில் இந்த மாட்டேன், என் ஒய்ஃப் தான். ஒய்ஃப் வந்த பிறகு தான் மாற்றம். அது வரையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதாக இருந்தேன். ஒய்ஃப் வந்த பிறகு தான் கொஞ்சம் அளவுக்கு டெவலப் பண்ணேன். நீங்கள் நல்லா இருக்குன்னா ஒய்ஃப் தான் காரணம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை கைவிட மாட்டாங்களா? கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க, அதை எப்படி கைவிடுவாங்க? அவங்க தான் இல்லை, என்னோட இது அவங்க தான், என் ரோல் மாடல் அவங்க தான். இப்போ இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எங்கெங்கெல்லாம் காய்கறி? காய்கறி மெயின் ஆந்திரா கர்நாடகாலாம் நமக்கு காய்கறி கிடையாதுங்க. ஒசூர் இந்த பக்கம் தான் காய்கறி வருது. அந்த ஊர்லாம் நமக்கு காய்கறியே கிடையாது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் காய்கறி கிடையாது. இருந்ததெல்லாம் லேபர் போட்டு விற்றுட்டானுங்க. இங்கே விவசாயம் பண்ணுறது இடம் கிடையாது. ஆனால் நமக்கு வரணும்னா ஆந்திரா அண்ட் கர்நாடகா தான் காய்கறி மெயின். இப்போ அந்த காய்கறிகள்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம தமிழ்நாட்டில் மிஞ்சி போனால் சாம்பார் வெங்காயம் அந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் தான் இருக்குது தவிர, மீதி எல்லா காய்கறியும் வரணும்னா நம்ம ஆந்திரா கர்நாடகாலாம் ஆண்டி ஆகணும். அங்கேருந்து தான் வரணும், நமக்கு வேறு வழி இல்லை. இப்போ அந்த காய்கறி லோடு வரும்போது ஆள் செக் பண்ணுறதுக்குலாம் ஆள் தனியாக வச்சுருக்கீங்களா? இந்த கெட்டு போனது வரும் இல்லை, அதெல்லாம் எல்லாம் ஓப்பன் தான். மூடை வந்தோன்னா அறுத்து விடுவாங்க. நம்ம பிடிச்சா தான் இருக்க முடியும், அது யாரும் ஏமாற முடியாது. ஓப்பன் மார்க்கெட் தான், ரகசியம் ஒன்றும் கிடையாது. மூடை வந்தோன்னா அந்தந்த மூடையும் அறுப்பாங்க. மார்க் அங்கேருந்து மார்க் வரும், டி மார்க்கு பி மார்க்னு வரும்.
அந்த மார்க்க போட்டு கீழே போட்டு அறுத்து அறுத்து விடுவாங்க, நம்ம ஓப்பனாக பார்த்து ரேட்டு கேட்கலாம். அதில் யாரும் ஏமாற்ற முடியாது, ஓப்பன் தான். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ லோடு வருதுண்ணா? ஒரு நாளைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தோடனே ஒரு 1300 வண்டி வரும். எங்கள் வெஜிடபிள் மார்க்கெட் மட்டும் ஒரு 1000 வண்டி கம்மியெல்லாம் வரும். இப்பொழுது வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே பச்சை காய்கறி எல்லாம் சேர்ந்து 1000 வண்டி மேலே வரும், கண்டிப்பாக வரும். என் கடை பேர் வந்து அன்னை வெஜிடபிள், D75 முத்துனா எல்லாருக்கும் தெரியும். ஓரளவுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் நான் வியாபாரம் பண்ணிட்டு வரேன். என் கடை பேர் D75. வணக்கம் முத்து, இதுவரையும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுருந்தீங்க. என்ன மாதிரி எல்லாரும் உழைங்க, நானும் ரொம்ப ஒன்றும் பெருசாக காசு விடுறேன். நான் வந்து நெல்லை மாவட்டம் கிராமத்துலேருந்து வந்து முத முதல் பிளாட்ஃபார்ம் தான் என்னோடய இது தொழிலோட இது. அப்படியே படிப்படியாக முன்னேறி நானும் இந்த நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் நிறைய பேர் என்னை வச்சு ஒரு 20 பேர் சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் நானும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கேன். இந்த மாதிரி உழைங்க, நம்ம உழைக்கிறதுல ஒரு 20% தான் ஏழை மக்களுக்கு செய்யுங்க. ரெண்டு தான் என்னோடய ஆசை. வணக்கம்.